கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நீதி நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு தொடர்புகொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் விசேஷமாக அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு புது கிருபை பெற்றுக்கொள்ள, அதிகாலை வேளை அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, பரிசுத்த வேளம் ஒரு பகுதியை நாம் தியானித்து புதிய நாளுக்காக ஜெபித்து வருகிறோம். இரவு நேரத்தில் 8 மணிக்கு தினம்தோறும் இந்த நாள் முழுதும் எல்லா காரியத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தரா இயேசு நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாந்திலிருந்து நாம் ஒரு பகுதியை நாம் தியானித்து இந்த நாளுக்காக ஜெபிப்போம். யோவான் எழுதும் சுவிசேஷம் 12:47-48 ஆகிய வசனங்கள். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயந்தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயந்தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நிறைய குடும்பத்திலே ரட்சிக்கப்படணும்னு சொல்லி உள்ளத்துல ரொம்ப ஆசை. என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் தேசம் ரட்சிக்கப்படணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஆத்மா ரட்சிக்கப்படணும் சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஆசை தான். இந்த நாளுக்குள்ள செய்தி ஒரு முக்கியமான செய்தி. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால். இப்போ எல்லாருமே கர்த்தரா இயேசு ராஜாவை விசுவாசிக்கிறாங்க. இதுல எந்த மிஸ்டேக்குமே கிடையாது. இயேசுதான் தேவனுடைய குமாரன், மேசியா, கிறிஸ்து என்று எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க. ஆனா கர்த்தரா இயேசு ராஜா என்ன சொன்னார் அதுதானே முக்கியம். என்ன, இன்னைக்கு இயேசு ராஜாவை விசுவாசிக்கிறாங்க. அழகா போட்டிருக்கு யோவான் 14:12, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து ராஜனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறோம். அங்க அழகா போட்டிருக்கு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியையை தானும் செய்வான். ஒண்ணும் இல்லை, விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். ஆனா இங்க போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து ராஜாவை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இயேசு கிறிஸ்து ராஜா பிசாசு விரட்டினார்னா நாமளும் பிசாசு விரட்டணும். இன்னைக்கு விசுவாசிக்கிறேங்கிறாங்க, ஆனா பிசாசு ஓட மாட்டுக்கு. விசுவாசிக்கிறாங்க, எனக்கு பிசாசு பிரச்சனை இருக்குங்க. இங்க அழகா போட்டிருக்கு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அவங்களும் அதே கிரியை செய்யணும். இயேசு கிறிஸ்து ராஜா அந்த பூமியில வாழ்ந்த காலத்துல வியாதிசரை சுகமாக்கினார், பிணியாளிகளை குணமாக்கினார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பிரச்சனை? இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து ராஜாவை விசுவாசிக்கிறோம். அழகா போட்டிருக்கு, நான் செய்கிற கிரியைகளை. இயேசு கிறிஸ்து ராஜா அந்த பூமியில என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் தானும் செய்வான். இன்னைக்கு இந்த தானும் அந்த வார்த்தையை விட்டுட்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து ராஜாவை விசுவாசிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தா கிரியை இல்லை, ரெண்டாவது தானும் அதை செய்வான்னு சொல்லி போட்டிருக்கு. இன்னைக்கு யாரும் செய்யலை. இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இதுதான் பிரச்சனை. இயேசு கிறிஸ்து ராஜாவை விசுவாசிக்கிறோம் சொல்லிட்டோம், ரைட். அடுத்தாப்புல அடுத்த ஸ்டேஜ், விசுவாசிக்கன்னு சொன்னா நம்ம 40 வருஷம் 50 வருஷம் நம்ம விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க முடியுமா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இயேசுவை போல இந்த பூமியில வாழணும்ல. இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து ராஜாவை விசுவாசிக்கன்னு சொல்றோம், இயேசுவை போல மாறிட்டம்மா, அதான பிரச்சனை. இயேசு கிறிஸ்து ராஜா நன்மை செய்கிறார் சுட்டி தெரிந்தார். இன்னைக்கு கர்த்தரா இயேசு ராஜா விசுவாசிக்கிறாங்க, ஆனா தீமை செய்கிற பிள்ளைலாம் சுட்டி தெரியுறாங்க. இப்ப அதான பிரச்சனை. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா நன்மை செய்ய சொன்னா தீமை செய்யறாங்க, ஆனா இயேசு கிறிஸ்து ராஜா விசுவாசிக்கிறாங்க. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தாச்சு அப்படின்னா அவன் நன்மை செய்யணும், கிறிஸ்துவை போல மன்னிக்கணும், சகிக்கணும். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு குணம் இருந்தா நல்லா இருக்கும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இதை விட இன்னும் அதிகமா செய்வான் சொல்லி முடிச்சிட்டாரு. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறோம்.
ஆனா அதே போல நடக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால், இப்போ இயேசு கிறிஸ்து ராஜா விசுவாசிக்கிறோம், ஆனா அது அடுத்த ஸ்டேஜ், அதுதான் கேள்வி. அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை, நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். எல்லாரும் இயேசு கிறிஸ்து ராஜாவை விசுவாசிக்கணும், மீட்கப்படணும். இது தேவகுமாரனுடைய திட்டம். பிதா வந்து எதற்காக தம்முடைய குமாரன் அனுப்பினார், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மீட்கப்படணும், ஒருவரும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. இப்போ நாம் இயேசு ராஜா சொந்த ரட்சனை ஏற்றுக்கொண்டோம். அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் நாமும் செய்ய வேண்டும். அவர் நன்மை செஞ்சாரா, நாமும் நன்மை செய்யணும். அவர் மன்னிச்சாரா, நாமும் மன்னிக்கணும். அவர் சத்துருவை சிநேகிச்சாரா, நாமும் சத்துருவை சிநேகிக்கணும். சபிக்கிறவள் ஆசிரியச்சார், நாமும் அதே செய்யணும். துன்பப்படுத்துறவங்களுக்காக நிந்திக்கிறவங்களுக்காகவும் ஜெபித்தாரு, நாமும் அதைத்தான் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து ராஜா விசுவாசிப்பாங்க, இப்போ இயேசு கிறிஸ்து ராஜா விசுவாசிப்பாங்க, ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க மாட்டாங்க. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. இப்போ யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களோ அவங்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். நியாய தீர்ப்பு நாளிலே நம்ம எல்லாருமே கணக்கு கொடுக்கணும். நியாய தீர்ப்பு நாளிலே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். வசனம்தான் கடைசி நாளில் நியாயம் தீர்க்குமா? மனம் திரும்பி வாழ சொன்னாரு, பரிசுத்தமாக வாழ சொன்னாரு, தேவனுக்கு பிரியமாக வாழ சொன்னாரு, அவருடைய கட்டளைக்கு அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து வாழ சொன்னாரு. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் செய்யலை அப்படின்னா நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்கணும். ஏன்னா உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கு. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இன்னைக்கு பாவத்திலிருந்து மனம் திரும்ப யாரும் வெளியில வர மாட்டேங்க. பாவம் செஞ்சு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும், தண்டன் என்ன தெரியுமா, மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னைக்கு பாவத்திலேருந்து வெளியில் வர மாட்டுக்காங்க. நம்ம வாழ்கிற காலம் கிருபையின் காலம். கிருபையின் காலத்தில் நம்ம மனம் திரும்பணுமா வேண்டாமா? கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா கூடாதேன்னு சொல்லி தான் போட்டிருக்கு. இன்னைக்கு துணிகரமான பாவம் பண்ணுறாங்க. சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாட்களிலே நியாயம் தீர்க்கும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உங்க பாதபடியில நாங்கள் எல்லாரும் வந்து நிற்கிறோம் ராஜா. விசேஷமாக இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றிருத்தாங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணிச்சு வைக்கிறாளோ அப்பா, அந்த புதிய நாளில் உம்முடைய கரத்துக்குள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்குமே ஜுமானனே, உண்மையை நாங்கள் அழைக்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இரவு நேரத்தில் இன்பமாக நிதிர்ந்தீங்களே, அந்த எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. அதிகால வேலைகளை எழுப்பிட்டீங்களே, அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணி ஜெபிக்கிறாலும் சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். என் இயேசு ராஜா, விசேஷமாக இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் தங்கியிருக்க வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாலோ சகல குடும்பத்தையும் இயேசு ரத்த கொடுக்கலே வேலையடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீங்கள் பார்த்துக்கோங்க. விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணி ஜெபிக்கிறாலோ பிதா குமாரன் பசவை நாமத்தில் முத்திரைப்படப்படட்டும். விசேஷமாக யாரெல்லாம் இந்த நாளில் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ என் இயேசு ராஜா பிறந்தநாள் ஆசீர்வதித்தாங்க ராஜா. யாரெல்லாம் திருமண நாள் கொண்டாடுறாங்களோ என் இயேசு ராஜா திருமண நாள் ஆசீர்வதித்தாங்க. எந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா அதிகால வேலையில் கற்பத்தினியாக ஜெபிக்கிறாங்களோ என் இயேசு ராஜா அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. எந்த குடும்பத்திலே மாசமாக இருக்காங்களோ தாயும் பிள்ளையுமா ஆசிர்வீங்க. எந்த குடும்பத்தில் டெலிவரி ஆயத்தமாக இருக்காங்களோ நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட கொடுங்க ராஜா. அப்பா விசேஷமாக நிறைய குடும்பத்திலே அப்பா வயசு அதிகமாயிட்டு போகுது, சில குடும்பத்தில் ஆயத்தமாக இருக்காங்க. என் இயேசு ராஜா சகல வாசல் திறந்தாங்க. சில குடும்பத்தில் திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க, எல்லா வாசல் திறக்கப்படட்டும், நீங்கள் முன்னாடி இருந்து நடத்தி தாங்க. சில குடும்பத்துக்குள்ளே உள்ளத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க, என் குடும்பத்தில் இப்படி எல்லா காரியத்திலையுமே பாவமாக இருக்குது, அக்கிரமமாக இருக்குது, துணிகரமான பாவம் பண்ணுறாங்க. சில வீட்டுக்குள்ளே போதை, சில வீட்டுக்குள்ளே மதுபான அடிமை, சில வீட்டுக்குள்ளே விபச்சாரம், சில வீட்டுக்குள்ளே அப்பா விக்கிரத்து மிதமாக கட்டப்பட்டுருக்காங்க, சில வீட்டுக்குள்ளே மாந்திரியம் பிள்ளி சுனி ஏவன மிதமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. எந்த வீட்டு விரோதமாக எந்தெந்த கிரியை செயல்பட்டு கொண்டிருக்கும் அந்த எல்லா செத்த கிரிகளும் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தினால் இயேசு நாமத்தினால் எல்லா கிரிகளும் அழிக்கப்படட்டும் ராஜா.
ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். என் இயேசுஸ் ராஜா உங்க பிள்ளைகளோட நீங்க கூட இருந்து சகல குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. என் இயேசுஸ் ராஜா அபரிவிதமாக அப்பா உம்முடைய பிள்ளைகளோட நீங்க கூட இருங்க. ரீதுனி ஷாலா பாபா ரஹதுரா பாலா லாபாரதுரி கரமர குரு ஷேகே துனி கந்துரா பாலா. எந்த குடும்பத்தில் அடைக்கப்பட்ட வாசல் காணப்படுகிறதோ அந்த எல்லா அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுது ராஜா. ஏசுகிறதுனால இயேசு நாமத்தில் எல்லா வாசல் திறக்கப்படுதும். நீங்க உங்க பிள்ளைகளோட கூட இருந்து சகல காரியத்தை மாசுறீங்க. உங்களுடைய ஜீவன்களை தாழ் திறப்பிக்கிறோம் ராஜா. விசேஷமா அந்த நாள் முழுவதும் நீங்க கூட இருங்க. யாரெல்லாம் வெளியில பொருட்படுவாங்களோ வாகனத்தை நீங்க பொருட்படுத்துங்க. யாரெல்லாம் இந்த அதிகாலையில் பரிசுத்தவான்கள் அப்பா இணைந்து ஜபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் போதிக்கிறவங்க, யாரெல்லாம் விசேஷமா மேய்ப்பன், யாரெல்லாம் விசேஷ சுவிசேஷர்கள், யாரெல்லாம் அப்பா இணைந்து ஜெபிக்கிறோம், எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே நிறைய குடும்பத்தில் ஆலயத்துக்கு போக முடியாதபடி அப்பா பல பிரச்சனைகள் பல சூழ்நிலைகள் எல்லா காரியத்தையும் என் தேவன் அறிவிங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ளே அப்பா உங்களுடைய மகிமை வெளிப்படட்டும். உங்களுடைய கிருபை வெளிப்படுத்து ராஜா. உங்களுடைய பிள்ளையோட நீங்கள் கூட தங்கிருங்க. அப்பா உங்களுடைய சகல தேவைகள் எல்லாம் சந்திக்க வேண்டும். நீங்கள் உங்கள் பிள்ளையோட கூட சகல காரியத்தை மாசுறீங்க ராஜா. நிறைய குடும்பத்துக்குள்ளே அப்பா வெளியில் வேலைக்கு போட்டு போகிறாங்க அப்பா. விசேஷமாக அந்த நாளில் நீங்கள் உங்கள் பிள்ளையோட கூட இருந்து சகல காரியத்தையும் அப்பா ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த நாளிலும் டியூட்டியில் இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷமாக என் தேவன் பாதுகாக்க வேண்டும். பரிசுத்தமுள்ள ஓய்வினாலே ஆலயத்தை புறப்பட்டு போக அப்பா வாசல் திறக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா வாசல் திறக்கப்படும் ராஜா. அதிகால வேலை யாரெல்லாம் ஜெபிக்கினாலோ உங்களுடைய கிருபை பெற்றுக்கொள்ள அப்பா. என் இயேசு ராஜா வானத்தை திறங்க ராஜா. உங்களுடைய மகிமையினால் நடப்புங்க ராஜா. பரிசுத்தாவினால் நடப்புங்க ராஜா. அக்னி அபிஷேகத்தால் நடப்புங்க ராஜா. அன்பினாவினால் நடப்புங்க ராஜா. கல்வாரி அன்பினால் நடப்புங்க ராஜா. ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்க ராஜா. ஜப அபிஷேகத்தை தாங்க ராஜா. எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். புது அபிஷேகத்தால் நடப்புங்க ராஜா. புது எண்ணியால் அபிஷேகம் பண்ணப்படும் ராஜா. சத்துருக்குள்ள மேற்கொள்ள அபிஷேகத்தால் நடப்புங்க ராஜா. இச்சைய மேற்கொள்ள கிருபை தாங்க ராஜா. ஆவிக்குரிய ஒன்பது வரங்களால் நடப்புங்க ராஜா. ஆவிக்குரிய ஒன்பது கனிகளால் நடப்புங்க ராஜா. விசேஷமாக ஆவிக்குரிய ஒன்பது கனிகளை தந்து உம்முடைய பிள்ளை ஆசிரியர் ராஜா. ஆவிக்குரிய ஒன்பது வரங்களை தந்து உம்முடைய பிள்ளை ஆசிரியர் ராஜா. தீர்க்கதரிசன வரங்களால் நடப்புங்க ராஜா. விசேஷமா இயேசு நாமத்தினாலே வானம் திறக்கப்படட்டும். பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சம்பூர்ணமா திருப்தியா ஆசிரியர் தேவன். உங்க பிள்ளையோட நீங்க கூட இருந்து சகல காரியத்தையும் ஆசிரியர் ராஜா. விசேஷமா யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாலோ சகல குடும்பத்தையும் உங்க ரத்த கோட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீங்க பார்த்துங்க. யாரெல்லாம் எந்தெந்த சூழல் ஜெபிக்கிறாலோ எல்லாருடைய தேவைகளை சந்திப்பட்டு ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கா ஸ்தோதிரம் 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 ராஜா. அவங்களுடைய கையின் கீழ் ஆசிரியங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணியில் ஆசிரியர் ராஜா. நிறைய குடும்பத்தை எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள் ஜெபித்து கொடுக்காங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில நீங்க கூட இருங்க. உங்க நாம மாத்திரம் மயப்படட்டும். நீங்க உங்க பிள்ளையோட கூட இருந்து சகல காரியத்தையும் ஆசிரியர் ராஜா. இந்த நாளிலும் விசேஷமா எந்த குடும்பத்தை எந்த சூழ்நிலை இருக்காங்களோ எல்லா காரியத்தையுமே மாற்றி என் தேவன் ஆசிரியக்கணும். புதிய நாளில் விசேஷமா அதிகால வேலை யாரும் ஜெபிக்கணாலோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்தில் ஆஸ்பத்திரி ஜெபிக்கணாலோ அந்த இடத்துல அப்பா உங்களுடைய கரத்தை நீடுங்க ராஜா. சில குடும்பத்தில் படுத்து படுக்கையில் இருக்காங்க. சில குடும்பத்தில் அட்மிட் ஆகிருக்காங்க. சில குடும்பத்தில் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்காங்க. சில குடும்பத்தில் அப்பா தலையில் பிரச்சனை. சில குடும்பத்தில் ஹார்ட் பிரச்சனை. சில குடும்பத்தில் கேன்சர் மொத்தமாக கிட்னி ஃபெயிலியர் ஸ்ட்ரோக் மொத்தமாக லிவர் பிரச்சனை. சில குடும்பத்தில் அப்பா ஹை ப்ரெஷர் ஹை சுகர். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா பல பிரச்சனை ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் நீர் கட்டி. சில குடும்பத்தில் அப்பா கிட்னி ஃபெயிலியர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா நரம்பு பிரச்சனை கால் வலி. சில குடும்பத்தில் முதுகு வலி. சில குடும்பத்தில் கழுத்து வலி இருக்காங்க. சில குடும்பத்தில் தைராய்டு பிரச்சனை இருக்காங்க. யாரெல்லாம் எந்த சூழ்நிலை இணைந்து ஜெபிக்கிறாங்களோ எல்லா பலவீனத்திலும் சிலுவையில் சுமந்தவரே இறங்கிவாங்கப்பா. அவங்களோட அக்கிரமம் அவங்களுடைய பாவத்தையெல்லாம் மன்னித்து இப்பொழுது உங்களுடைய தழும்புகளால் தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. அப்பா பலவீனப்படுத்தி எல்லா செத்த கிரிகள் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இயேசு நாமத்தில் எல்லா கிரிகள் அழிக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீங்கள் எங்களோட தங்கியிருக்க வேண்டும். விசேஷம் அந்த நாளை அனுசரிக்க எங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா யாரெல்லாம் தங்களை தாழ்த்து அர்ப்பணி ஜெபிக்கிறாலோ அந்த குடும்பத்தில் சகல காரியத்தில் ஒரு மாற்றத்தை தாங்க. அப்பா யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாலோ ஆலயத்து பொருடமோ தேவனோட வார்த்தை வெளிப்படட்டும். உங்கள் பிள்ளைகளோட இந்த நாளில் நீங்கள் பேசுங்க ராஜா. உங்களுடைய மகிமினால் முடிங்க ராஜா. விசேஷமாக புது அபிஷேகத்தான் நடப்புங்க ராஜா. இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசிர்வதிக்க வேண்டும். அவங்களோட வம்ச வம்சமாக ஆசிர்வதிங்க ராஜா. யாரெல்லாம் படிக்கிற பிள்ளைகளை அப்பா ஜெபிக்கிறாலோ அந்த பிள்ளையோட மன விருப்பத்தை நிறைவேற்றாங்க. சில குடும்பத்தில் பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு சொல்லி அப்பா ஜெபித்து கொடுக்காங்க. அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றிட்டாங்க ராஜா. நிறைய குடும்பத்தில் வேலைக்காக தினம்தோறும் ஜெபிக்கிறாங்க அப்பா. அந்த குடும்பத்தில் சகல வாசல் திரைப்படுது ராஜா. அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றிட்டாங்க ராஜா. நிறைய குடும்பத்தில் டீச்சர் மாதிரி இணைந்து ஜெபிக்கிறாங்க அப்பா. சில குடும்பத்தில் டீச்சருக்கு வேலை கிடைக்கல அப்பா. அந்த குடும்பத்தில் சகல வாசல் திறந்தாங்க. இயேசுக்கு இயேசு நாமத்தில் சகல வாசல் திறப்படட்டும். இந்த நாளும் யாரெல்லாம் விசாவுக்காக ஜெபிக்கிறாங்களோ யாரெல்லாம் மற்ற வேலைக்காக ஜெபிக்கிறாங்களோ சகல வாசல் திறந்தாங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர்வர் எல்லாரையும் உங்களுடைய ஜூன் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சில குடும்பத்தில் என் பிள்ளை வந்து பார்ப்பாங்களான்னு சொல்லி அப்பா ஆயத்தமாக இருக்காங்க.
பிள்ளைகளுடைய மனசுல நீங்க பேசுங்க ராஜா. சில குடும்பத்திலே கணவர் இல்லாமல் சில குடும்பத்தை திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க. சகல வாசல் திறக்கப்படட்டும் இயேசு நாமத்தை. சகல வாசல் திறக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பாவுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம். நீங்க உங்க பிள்ளைகளோட கூட இருந்து சகல காரியத்தை மாசுறீங்க ராஜா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசுறீங்க ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா வைரஸ் மூலமா பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்க. எல்லா கிரியில் அழிக்கப்படுது ராஜா. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் என் இயேசு ராஜா அபரிவிதமாக பாதுகாக்க வேண்டும். உம்முடைய ஜீவன்களை தாழ் தரப்பிடிக்கும். இந்த நாளை எங்களுக்கு ஆசிரமமா மாட்டித்தாங்க. மீதியான வேலை நீங்க பொறுப்படுத்துவோம். துதிகான மகிமை எல்லாம் உம்மொருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனாள பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தவருடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு இருப்பதாக ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவர் எங்களோடு தொடர்பு கொண்டு விரும்பினால் 9363064181 நம்பருக்கு நேரடியாக தொடர்புண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்கும் மற்ற எல்லா காரியங்களுக்கும் ஜெபித்துள்ளங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அபரிதமாக தலைமுறை தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.